ஹலேலூயா 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 இந்த காலை ஆராதனைக்கு வந்திருக்கிறவங்க எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால வாழ்த்தி வரவேற்கிறோம். தொடர்ந்து நம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இந்த காலை வேளையிலே தேவ நாமத்திலே அசைவாடும்படியாக, அவருடைய பிரசன்னத்தை நாமத்திலே நிறைவாய் தரும்படியாக, பாடல்களிலே தேவனுடைய அபிஷேகம் விளங்க பண்ணும்படியாக, இந்த நாள் ஆராதனை கர்த்தர் நமக்கு பொறுப்பேற்றி நடத்தி தரும்படியாக இருக்கிற இடங்களிலே நாம் ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நன்றி இயேசுவே, உமக்கு நன்றி ராஜா. நன்றியோடு கூட துதிக்கிறோம் அப்பா. எங்களை நேசிக்கிறதான தகப்பனே, இந்த நல்ல கால வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உங்க நாமம் மகிமைப்படும்படியாக இந்த கால வேளையில உங்க பாதத்தில் எங்களை கொண்டு வந்தீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம். எல்லா எதிர்மறையான சூழ்நிலை மத்தியிலும் நீர் ஒருவரே எங்களுக்கு போதுமானவராக இருந்து இம்மட்டும் நடந்து வர எங்களுக்கு கிருபை கொடுத்தீங்களே, உமக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆண்டவரே, உங்க நாமம் எங்களிலே மகிமைப்படும்படியான காரியங்களை நீர் செய்வீராக. சத்ரு வெட்கப்பட்டு போகும்படியாய் பரிசுத்தாவியானவரே நீர் எங்களுக்கு என்று எழுந்தருள வேண்டும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இந்த நாள் ஆராதனையில நீர் மகிமைப்படுவீராக, இந்த கரத்தை நீட்டுவீராக அப்பா. ஒவ்வொரு பாடுகிற பாடல்கள் மீதும் அபிஷேகத்தை விளங்க பண்ணுங்க ராஜா. இந்த நாம மகிமைப்படும்படியான காரியங்களை செய்யுங்க. கேட்கிற ஒவ்வொரு உள்ளங்கள் தொடப்படும்படியாக, ஆவியானவரே இந்த பிரசனத்தை ஒவ்வொரு உணரும்படியாக உம்முடைய கரத்தை நீட்டுவீராக அப்பா. எங்களை மறுத்து நீங்க வெளிப்படுங்க ராஜா. இந்த காலை வேளையில நம்முடைய பிள்ளைகளுக்கு என்று வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை அன்று ஒவ்வொரும் பெற்று அனுபவிக்கும்படியாக தேவன் தம்முடைய கரத்தை நீட்ட வேண்டும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். இயற்கைக்கு பார்ப்பட்ட ஒரு வல்லமை தொட வேண்டும்படியா நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா துதிகன மகிமை உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். ரட்சகரும் கர்த்தரும் மீட்பருமாய் இயேசுவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன்.
Jesus. Hallelujah, hallelujah. Hallelujah, hallelujah. இந்த காலவெளியில நாம் பாடின பாடலை நம் ஒரு விஷயாய் நினைவு கூறும். நமக்காக கடைசி சென்று இரத்த வரைக்கும் சிந்தி நாம் வாழ்ந்திருக்க எல்லாவற்றையும் தம்முடைய சரீரத்தில் ஏற்றுக்கொண்ட அவரை இந்த காலவெளியிலே முழு உள்ளத்தோடு முழு நலத்தோடு கூட அவருடைய நாமத்துக்கு மகிமையாய் இன்னுமாய் அவரை நேசிக்க இன்னுமாய் அவர்களை அன்பு கூற இன்னும் அவருக்காய் நான் வாழ தேவன் நமக்கு ஏற்று கிருபைகளை தந்து தேவன் நம்மை நடத்தும்படியாக இந்த காலவெளியிலே முற்றிலுமாய் அவருடைய கரங்களிலே நம்மை ஒப்பு கொடுப்போம். இம்மட்டும் நம்மை நடத்தினார் அல்லவா, இதுவரைக்கும் நம்மை நடத்தினார் அல்லவா, ஒவ்வொரு நாளும் நம் சோர்ந்து போகாமல் நம் இலக்கரித்து போகாமல் எல்லா எதிர்மறையான சூழ்நிலையிலும் அவருடைய அன்பு நமக்கு போதுமானதா இருந்தது. அவருடைய அன்பு நம்மை வலுவாமல் நம்மை பாதுகாத்தது. இந்த காலவெளியில் அவருடைய அன்பை நாம் ருசித்து பார்ப்போமா? இந்த காலவெளியில் அந்த அன்பு தான் நம்மை மட்டும் நடத்தினது. அவருடைய அன்பு மாத்திரம் நமக்கு இல்லை என்றால் நம் இன்றைக்கோ நிர்மலமாயிருப்போம். தேவன் நம் மீது அன்பு வைத்தது நிமித்தம்தான் இம்மட்டும் நம் உயிரோடு கூட இருக்கிறோம். இம்மட்டும் தேவன் நம்மை நடத்தி கொண்டு இருக்கிறார். இம்மட்டும் அவர் நம்மை கைவிடாதவாறு அவருடைய அன்பின் கயிற்றினால் நம்மை இருக கட்டி நம்மை பலப்படுத்துகிறவராய் நம்மோடு கூட இருக்கிறவராக அவர் இருந்து நம்மை நடத்தி கொண்டு இருக்கிறார். இந்த காலவெளியில் முழுதுமாய் கரங்களிலே நம்ம ஒப்பு கொடுப்போம். முழுவதுமாய் அவருடைய பாதத்திலே நம்மை தாழ்த்தி நம்மை ஒப்பு கொடுப்போம். எல்லா சூழ்நிலையிலும் அவர் ஒருவரே நமக்கு போதுமானவர். எல்லா நிலைகளிலும் அவர் ஒருவரே நமக்கு போதுமானவர். அவருடைய முகத்தை நாம் நோக்கி பார்ப்போம். அவருடைய முகத்தை நோக்கி பார்த்தவர் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனதில்லை. இந்த காலவெளியில் தேவனுடைய முகத்தை மாத்திரம் நாம் நோக்கி பார்ப்போமா? எல்லா நிலைகளிலும் அவர் ஒருவரே நமக்கு போதுமானவராக இருக்கிறார். எல்லா சூழ்நிலைகளும் மத்தியிலும் அவர் ஒருவரே நமக்கு போதுமானவராக இருக்கிறார். தேவனை மாத்திரம் நாம் நோக்கி பார்ப்போம். இந்த காலவெளியில் அவருடைய சமூகம் நமக்கு போதுமானது. அவருடைய பிரசன்னம் நமக்கு போதுமானது. அவருடைய கிருபை நமக்கு போதுமானது. எல்லா நேரங்களிலும் நம்மை தாங்கி நம்மை நடத்தக்கூடியதாக இருக்கிறது. இந்த காலவெளியில் அவருடைய பிரசன்னத்தை உணர்வோமா? அவருடைய பிரசன்னத்தை உணர்ந்து அவரை நோக்கி பார்ப்போமா? எல்லா நிலைகளிலும் நம்மை நடத்துகிற தேவன் அவர். நம்மோடு கூட இருக்கிறவராக இருக்கிற தேவன் அவர். ஒரு நாள் நம்மை கைவிடவே மாட்டார். எல்லா நிலைகளிலும் அவர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். எல்லா சூழ்நிலையிலும் அவர் ஒருவரே நமக்கு போதுமானவராக இருக்கிறார். இந்த காலவெளியில் அவருடைய பிரசன்னத்தை அதிகமாய் உணர்வோம். தேவனுடைய பிரசன்னத்தை உணரும் பொழுது தேவன் நம்மை அபரிமாய் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். தேவனுடைய பிரசன்னம் நமக்கு எல்லா நிலைகளிலும் போதுமானதாக இருக்கிறது. தேவ சமூகம் நம்மை தாங்கி நடத்துகிறது. தேவ கிருபை நம்மை தாங்கி நடத்தி கொண்டிருக்கிறது. தேவ பலன் நம்மை தாங்கி நடத்தி கொண்டிருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி, நன்றி. வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்மிலோரை மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. நம்மிலோரை மறப்பதில்லை. உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. உமது வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. உடைந்த பாத்திரம் என்று நீர் எவரையும் தள்ளுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாது என்று நீ எவரையும் சொல்லுவதில்லை. ஒன்றுக்கும் உதவாது என்று நீ எவரையும் சொல்லுவதில்லை. இயேசு மகராஜா எங்கள் இயேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகராஜா எங்கள் இயேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்த
உள்ளவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. ஏழைகளின் பலன் நீரே, எளியோரின் நம்பிக்கை நீரே. திக்கற்ற வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் நீரே. திக்கற்ற வேதனை அறிந்து உதவிடும் தகப்பன் மகராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. இயேசு மகராஜா எங்கள் நேசா, இரக்கத்தின் சிகரம் நீரே. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. உமது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. உமது திருநாமம் அறிந்தவர்கள் கைவிடப்படுவதில்லை. நம்பினோரை மறப்பதில்லை, உம்மை தேடி வந்தோரை வெறுப்பதில்லை. 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 நோக்கி பார்த்தவர்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை. அவருடைய திருநாமம் அறிந்தவர்கள் ஒரு நாளும் கைவிடுவதில்லை. நம்பினோரை அவர் மறக்காத தேவன். அவரை தேடி வந்தோரை ஒரு நாளும் அவர் வெறுக்காமல் அவர் நடத்துகிற தேவன் அவர். இந்த காலவெளியிலே எல்லா சூழ்நிலையிலும் அவருடைய முகத்தை நாம் நோக்கி பார்ப்போம். எல்லா நேரங்களிலும் அவரே நம்மை நடத்துகிறவரார் இருக்கிறவரபடியால் நம் ஒரு நாளும் வெட்கப்படைந்து போகாதபடிக்கு தொடர்ந்து அவர் நம்மை நடத்தும்படியாக அவருடைய கரங்களிலே நம்மை முழுதுமாய் ஒப்பு கொடுப்போம். தேவ பிரசன்ன நம்மை ஆட்கொள்ளும்படியாக, அவருடைய கிருபை நம்மை நடத்தும்படியாக எல்லா நிலைகளிலும் அவர் நம்மை நடத்துகிற தேவன் அவர். நான் உன்னை விட்டு விலகுதுமில்லை, உன்னை கைவிடுதுமில்லை என்று சொன்ன தேவன் என்றென்றைக்கு நம்மோடு கூட இருந்து நம்மை நடத்துவார். நம்மை ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். ஒருவேளை ஆராதனைக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் கூட, நம் வீடுகளிலே இருந்து கர்த்தரை ஆராதித்தாலும் அந்த இடத்திலும் அவர் இருக்கிறார். சங்கீதம் 139 வாசிக்கிறோம் அல்லவா, அவர் நான் நம் எங்கு போனாலும் எல்லா இடத்திலும் அவர் வீற்றிருக்கிற தேவன் அவர். இந்த காலவெளியிலே உங்களுடைய எல்லா காரியங்களும் ஆண்டவருடைய பாதத்தில் வைத்து விட்டு அவரை மாத்திரம் நோக்கி பாருங்கள். ஒரு நாளும் கைவிடவே படுவதில்லை, வெட்கப்பட்டு போவதே இல்லை. அவரே நம்ம கடைக்கலம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா, ஆமென். வீட்டுக்குள்ளிருந்து அநேக காரியங்களை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். வாரந்தோறும் சபையின் ஆராதனையில் லைவ் ஆராதனையை பார்த்து கொண்டிருக்கிறோம். தேவனுடைய வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒன்றை மாத்திரம் நாம் தெரிந்திருக்க வேண்டும். வேதம் சொல்வது, கர்த்தரை எப்போதும் எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறபடினால் அசைக்கப்படுவதில் என்று சங்கீதக்காரன் சொல்கிறான். ஆமென். வெறும் இன்றைக்கு மாத்திரமல்ல, இந்த நாள் மாத்திரமல்ல, இந்த ஓய்வு நாள் மாத்திரமல்ல, வேதம் சொல்வது கர்த்தரை எப்போதும் எனக்கு முன்பாக நான் வைத்திருக்க வேண்டும். கர்த்தரை நான் எக்காலத்திலும் அவருடைய துதியை நான் பாடிக்கொண்டே இருக்க வேண்டும். வேதம் சொல்வது கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒருவேளை இன்னைக்கு அநேகருடைய
வார்த்தைகள் வாயை திறந்தாலே பிரச்சனையை பேசிக்கொண்டிருக்கலாம், பல விதமான போராட்டங்களை பேசிக்கொண்டிருக்கலாம், சோர்ந்து போயிருக்கலாம். ஆண்டவரே, ஏன் ஆண்டவரே இந்த பிரச்சனை, ஏன் ஆண்டவரே இந்த போராட்டம், ஏன் ஆண்டவரே எப்படி நான் இந்த குடும்பத்தை நடத்த போறேன் என்ற மனபாரம் கேள்வியோடு உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் மாறாதவராய் இருக்கிறார். அவரை உங்களுக்கு முன்பாக வையுங்கள். பிரச்சனைகளை நோக்கி பார்க்க வேண்டாம், சூழ்நிலைகளை நோக்கி பார்க்க வேண்டாம், போராட்டங்களை நோக்கி பார்க்க வேண்டாம். பல விதமான பயங்களை நாள் உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். எப்படி என் குடும்பத்தை நான் நடத்த போறேன், எப்படி என் குடும்பம் நடத்த வாழ்க்கையில முன்னேற போகுது, எல்லாவற்றையும் இழந்து போயாச்சு. இன்னைக்கு கர்த்தரை உயர்த்தி ஆராதிங்க, கர்த்தரை மகிமைப்படுத்துங்க, கர்த்தரை கனப்படுத்துங்க, கர்த்தரை உயர்த்துங்க. நிச்சயமா உங்க வீட்டுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி, ஒரு சந்தோஷம் உண்டாகும், ஒரு சமாதானம் உண்டாகும். ஆமென். ஹல்லேலூயா. நம்ம எல்லோரும் சேர்ந்து கர்த்தரை உயர்த்தி ஆராதிக்க போகிறோம். வேதம் சொல்றது, சிங்க குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியா இருக்குமாம், கர்த்தரை தேடுவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று சொல்லியிருக்கிறார். இந்த பஞ்சகாலங்கள், இந்த போராட்டத்தின் நேரத்திலும், உலகமெங்கும் சூழ்நிலைகள் மோசமான சூழ்நிலையில போய்கொண்டிருந்தாலும், இந்த நேரத்தில் உங்கள் வாழ்க்கையில பெரிய கேள்வி இருக்கும், எப்படி ஆண்டவர் என்ன நடத்துவாரு, எப்படி ஒரு குறைவும் இல்லாமல் நான் வாழ போறேன், என் குடும்பத்தை எப்படி நடத்த போறேன், ஆண்டவர் நடத்துவாரா என்ற கேள்வியோடு நீங்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். நிச்சயமாய் கர்த்தர் நடத்த போகிறார். உங்கள் வீட்டுக்குள்ள ஒரு சந்தோஷமும் சமாதானமும் ஒரு மகிழ்ச்சியும் உண்டாக போகிறது. நிச்சயமாய் சங்கீதகாரன் சொல்கிறான், அவனை சுற்றிலும் பலவிதமான போராட்டங்கள் சூழ்நிலைகள் இருந்தாலும் அவன் சொல்றான், கர்த்தரை எப்போதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறபடினால் நான் அசைக்கப்படுவதில் என்று சொல்கிறேன். ஒருவேளை பிரச்சனையே யோசித்து கொண்டிருக்கலாம், பிரச்சனையே நோக்கி பார்த்து கொண்டிருந்திருக்கலாம், சூழ்நிலையவே பேசி கொண்டிருக்கு இருந்திருக்கலாம். ஒரு விஷயம் யோசிச்சு பாருங்க, அதனால என்ன நடக்க போகுது? நாளைய தினத்தை குறித்து கவலை, நாளைய தினத்தை குறித்து பயம், நாளைய தினத்தில் வாழ்க்கை எப்படி இருக்க போகுது, அங்குமிங்கு நோய் பரவி கொண்டிருக்கிறதே, பலவீனங்கள் சோர்வுகள் வந்து கொண்டே இருக்குது, பஞ்சம் பெருகிட்டே இருக்குது, குறைவு வந்துட்டே இருக்குது, நாளைய தினம் எப்படி இருக்கப்போ என்ற கேள்வியோடு உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். வேதம் சொல்வது ஒரே ஒரு பதில் தான் எல்லா பிரச்சனைகளுக்கும், எல்லா கேள்விகளுக்கும். தேவன் வேதம் சொல்வது ஒரே ஒரு பதில், நான் உன்னோடு கூட இருக்கிறேன் என்று சொல்லியிருக்கிறார். ஆமென். ஒருவேளை கர்த்தரை உங்களுக்கு முன்பாக வைக்கலனா, நிச்சயமாய் பலவிதமான பிரச்சனைகளுக்குள்ள உங்கள் எண்ணங்கள் போய்விடலாம். இந்த காலவேளையில் கர்த்தரை நோக்கி பாருங்கள், கர்த்தரை ஆராதிங்க. ஒருவேளை சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் அந்த சூழ்நிலைகளை பார்க்காமல் கர்த்தரை நோக்கி பாருங்க. எனக்கு ஒத்தாசை வரும் பருவங்கள் நேராய் என் கண்களை ஏறெடுப்பேன் என்று சொல்லியிருக்கிற வார்த்தையின்படியே கர்த்தரை நோக்கி பாருங்கள். எல்லாமே சூழ்ந்திருக்கலாம், எப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தாலும் அவரை நோக்கி பார்த்த முகங்கள் பிரகாசமடையும், வெட்கப்பட்டு போவதில் என்று சொல்லியிருக்கிறார். மேன் எல்லோரும் சேர்ந்து நம் கர்த்தரை ஆராதிக்க போகிறோம். சீக்கிரத்தில் நீங்கி விடும் இந்த உபத்திரவம், அது சீக்கிரத்தில் நீங்கி விடும் இந்த உபத்திரவம். சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே, சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே. உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக படுகின்ற நேரம் இது, உள்ளான மனிதன் நாளுக்கு நாள் புதிதாக படுகின்ற நேரம் இது. சோர்ந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே,
சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து போகாதே சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த உபத்திரவம் அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம் சோர்ந்து போகாதே சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து போகாதே சோர்ந்து போகாதே சோர்ந்து போகாதே சோர்ந்து போக மாட்டேன் நான் சோர்ந்து போக மாட்டேன் சோர்ந்து போக மாட்டேன் நான் சோர்ந்து போக மாட்டேன் மகிழ்ந்து நாம கலி கூறுவோம் மன்னவன் இயேசு வருகையிலே மகிழ்ந்து நாம கலி கூறுவோம் சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து போகாதே 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 ஆனந்தமாய் நாமே ஆப்பரிப்போமே அருமையா இயேசு நாம கழித்த பெரியல்லவோ ஸ்தோத்தாரி பொங்கிருதே என் உள்ளத்திலே பேரன்பு பெருவல்லமே அல்லேலூயா பொங்கிருதே என் உள்ளத்திலே பேரன்பு பெருவல்லமே அல்லேலூயா பொங்கிருதே என் உள்ளத்திலே பேரன்பு பெருவல்லமே அல்லேலூயா பொங்கிருதே என் உள்ளத்திலே பேரன்பு பெருவல்லமே ஐயா வாழ்க வாழ்க உன்னாமம் வாழ்க 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 வாழ்க்கை இயேசுக்கே என் ஞானம் இயேசுக்கே இயேசு எனக்காக ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா ஆமென் அல்லேலூயா உபத்திரவம் அது சீக்கிரத்தில் நீங்கிவிடும் இந்த லேசான உபத்திரவம் சோர்ந்து போகாதே சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து போகாதே
சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து போகாதே சோர்ந்து போகாதே நீ சோர்ந்து போகாதே கர்த்தருங்களை வழி நடத்துவாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் விசுவாச மக்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இன்னொரு புதிய வாரத்துக்குள்ளே கர்த்தர் நம்மை நடத்தியிருக்கிறார். கடந்த வாரங்கள் முழுவதும் கண்மணி போல நம்மை பாதுகாத்தார். வித்தியாசமான சூழ்நிலைகள், வித்தியாசமான சம்பவங்கள் எங்கு பார்த்தாலும் நம்முடைய மனதை பதற வைக்கிற பலவிதமான காரியங்கள். ஆனால் வேதம் சொல்கிறது, விசுவாசிக்கிறவன் பதறான். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். தேவனுடைய பாதுகாப்பும் தேவனுடைய பராமரிப்பும் தேவனுடைய வார்த்தையும் அவருடைய மேலான வாக்குத்தத்தங்களும் உங்களோடு இருந்து உங்களை பாதுகாக்க நாள்தோறும் ஜெபிக்கிறேன். நீங்களும் உள்வீடுகளிலே தேவன் தந்த இந்த நேரங்களை, தேவன் தந்த வாய்ப்பை அதிகமாய் தேவனோடு செலவு பண்ணுங்கள். இதுவரை வேதத்தை வாசிக்காதவர்கள் ஒழுங்காய் வேதம் வாசியுங்கள். தேவனோடு நேரங்களை செலவு பண்ணுங்கள். இதுவே நித்தியத்திற்கான நிரந்தர முதலீடு. வேதம் சொல்கிறது, சகாயம் கிடைக்கிற காலத்தில் பக்தி உள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான், மிகுந்த ஜலப்புறவாக வந்தாலும் அது அவனை அணுகாது. எனவே இது தேவனால் நமக்கு கொடுக்கப்பட்ட ஒரு சகாயத்திய நாட்கள். நாட்களிலே நாட்களை பயன்படுத்தி கொள்ளுவோம். நாட்கள் குடிதாய் மாறிடுமோ காலத்தை ஆதாயம் செய்து கொள்ளுவோம். இதைத்தான் அடிக்கடி வேதம் சொல்கிறது, ரிடீம் யுவர் டைம். நாட்களை காலங்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, அதிகமாய் விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் அதிகமாக தேவனோடு செலவு பண்ணுங்கள். தேவை இருந்தாலும் இல்லாவிட்டாலும் இன்றைய ஜபம் நாளைய மிகப்பெரிய உங்களுக்கு பாதுகாப்பு. அதாவது பாடுகள் வரும்போது ஜெபிக்க முடியாது, ஆனால் இன்றைக்கு நீங்கள் பண்ணுகிற ஜெபம் உங்கள் பாடுகளிலே உங்களை பாதுகாக்கும். இந்த நாளிலே உயிர்த்தெழுந்த ஆண்டவரின் உன்னத ஆசீர்வாதங்கள் என்ற தலைப்பிலே கடந்த வாரத்தில் பேசினேன். இன்றைக்கு உயிர்த்தெழுந்த ஆண்டவர் தம்முடைய சீஷர்களுக்கெல்லாம் அவர் எப்படியெல்லாம் தம்மை வெளிப்படுத்தினார். இந்த ஆண்டவர் உயிரோடு இருக்கிற ஒரு தெய்வம். அன்பானவளே, அவர் மரித்த ஒரு தெய்வம் அல்ல, இன்றைக்கும் உயிரோடு இருக்கிற தெய்வம். அவர் பூட்டிய அறைக்குள்ளே அவர் பேச முடியும். அதாவது அவர்கள் எம்மாவூர் சீஷர்கள் நடந்து போய் கொண்டிருந்தார்கள். தங்கள் வாழ்க்கையின் பயணத்திலும் பேச முடியும், நடைபாதலும் பேச முடியும், அறைக்குள்ளும் பேச முடியும், உங்கள் தொழிலிலும் பேச முடியும். நடைபாதைகளை சென்று கொண்டிருந்தவரோடு பேசினார். தங்கள் தொழிலில் ஈடுபட்டிருந்த பேதுரோடு பேசினார். பூட்டிய அறைக்குள் இருக்கிற மக்களோடு பேசினார். அறையிலும் பேச முடியும், வீதியிலும் பேச முடியும். அவர் அதாவது உங்கள் தொழிற்சாலையிலும் பேச முடியும். அவர் யார் என்றால் பேசுகிற ஆண்டவர். உங்கள் அதாவது அவர் உங்களோ உங்களுடைய நம்முடைய மனிதனுடைய உறவை விரும்புகிற ஒரு ஆண்டவர். உயிர்த்தெழுந்த ஆண்டவர் செய்த பல அற்புதங்களை பல மனிதர்கள் படித்திருக்கலாம். இந்த நாளிலே உயிர்த்தெழுந்த ஆண்டவர் தன் வாழ்க்கையிலே பேதுருவுக்கு தன்னை வெளிப்படுத்தினார். யோவான் சுவிசேஷம் 21 இவைகளுக்கு பின்பு. அப்படியானால் இவைகளுக்கு முன்பு என்ன நடந்தது? பயம், அவிசுவாசம், அதாவது அவளுக்குள்ளே சந்தேகம், ஒருவருக்குள்ளே கலக்கம். இப்படிப்பட்ட காலகட்டத்தில் வேதம் சொல்கிறது, இவைகளுக்கு பின்பு இயேசு மறுபடியும் தம்முடைய சீஷருக்கு தம்மை வெளிப்படுத்தின விவரம். திரும்ப சொல்கிறேன், மறுபடியும் இவைகளுக்கு பின்பு இயேசு மறுபடியும் சீஷருக்கு தம்மை வெளிப்படுத்தினார். வெளிப்படுத்தின அந்த விவரம். அன்பானவளே, இன்றைக்கும் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே நாள்தோறும் இந்த இக்கட்டான நேரங்களிலே அவருடைய நாள்தோறும் நம்மோடு இடைபடுகிறார், நம்மோடு பேசுகிறார். இந்த செய்திகளை கேட்டு கேட்டு சலித்து போன நமக்கு, மனம் பதைத்து போன நமக்கு இன்றைக்கும் அவருடைய சப்தம் நம்முடைய காதுகளிலே துணிக்கிறது. காருண்யமாம் அவர் சத்தம், என் காதுகளுக்கு இன்பமே. இந்த நாளிலே அவர் தம்மை இன்னும்
இந்த இக்கட்டான நேரங்களிலே ஒவ்வொரு கால கட்டத்திலும் எபிரேயர் ஆக்கியம் சொல்கிறான், பூர்வ காலங்களிலே பங்கு பங்காக வகை வகையாக பிதாக்களுக்கு திருவுளம் பற்றின தெய்வம். அதாவது ஒவ்வொரு கால கட்டத்திலேயும் அவர் மனிதனுக்கு உண்மை உள்ளவராக இருக்கிறார். மனிதன் உண்மையற்றவனாக இருந்தாலும் தேவனோ அவர் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஆதாம் தொடங்கி இந்த நாள் வரை அன்பானவர்களே, எத்தனையோ மனிதர்கள் உண்மையில்லாமல் போனார்கள். ஆனால் உண்மையில்லாத மனிதனுக்கு ஒரு உண்மையுள்ள ஒரு தெய்வம். இதனாலே என் செய்தியை சற்று ஆழமாய் கேளுங்கள். இந்த உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உங்களுக்கு யாராயிருக்கிறார்? முதலாவதாக உயிர்த்தெழுந்த ஆண்டவர் பேதுருவோடு பேசினார். வேதம் சொல்கிறது, விடியற்காலமான போது இயேசு கரையில் நின்றார். யோவான் சுவிசேஷம் 21:4. விடியற்காலமான போது இயேசு கரையில் நின்றார். இப்படி நான் சொல்ல விரும்புகிறேன், இயேசு நின்றார், விடியற்காலமானது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, வாழ்விலே இருள், வாழ்விலே கலக்கம், வாழ்விலே கண்ணீர், வாழ்க்கை முழுவதும் போராட்டம், வாழ்க்கை முழுவதும் அதாவது குழப்பங்கள், என்ன ஆகுமோ, எப்படி ஆகுமோ, அன்பார்களே, இயேசு நின்றார், கரையில் நின்றார், விடியற்காலமானது. விடியற்காலமான போது இயேசு கரையில் வந்து நின்றார் என்பது ஒரு சத்தியம். ஆனால் இயேசு நின்றார் உன் வாழ்க்கையிலே, தெர் இஸ் எ பிரைட் மார்னிங். இந்த கால இந்த நாளிலே குழம்பியிருக்கிற, கலங்கியிருக்கிற, கலக்கத்தோடு வாழ்கிற அன்பானவர்களே, உங்கள் நிலைகளை நன்கு அறிந்தவர் காட் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ப்ராப்ளம்ஸ். உன் நிலைகளை, உன் சூழ்நிலைகளை, உன் இல்லாமையை, உன் வெறுமையை, உன்னுடைய தவிப்பும் அந்த தத்தளிப்பை, உன் மனதில் இருக்கிற 1000 கேள்விகளை அறிந்தவர் கர்த்தர். காட் அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஃபீலிங்ஸ். ஆண்டவருக்கு உன் நிலைகள் தெரியும், உன் வாழ்க்கை தெரியும், நீ கடந்து போகிற அந்த கண்ணீரின் பாதை அவருக்கு தெரியும். ஆனால் இன்றைக்கு நமக்கு தெரிய வேண்டியது, அவர் கரையில் நிற்கிறார், அவர் என் பக்கத்தில் இருக்கிறார். அடுத்த வசனம் சொல்கிறது அதாவது அவன் அவரை அறியாதிருந்தான். இயேசு கரையிலே நின்றார், ஆனால் இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருந்தார்கள். திரும்ப சொல்லுகிறேன், அவர் நின்றார், எங்கிருக்கிறார், பக்கத்தில், ஆனால் அவரை இயேசு என்று அவர்கள் அறியாதிருந்தார்கள். இதனால இந்த இக்கட்டான சூழ்நிலையில, இக்கட்டான நிலையில உலகமெல்லாம் கலங்கி குழம்பி கேள்வியோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த காலகட்டத்தில் உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உன் பக்கத்தில் இருக்கிறார். உலகம் பார்க்கிறது இல்லையோ, உலகம் அறிந்திருக்கிறது இல்லையோ, நீ அறிந்து கொண்டால் நல்லது. வேதம் சொல்கிறது, அவர்கள் சீஷர்கள் இயேசுவை அவர்கள் அறியாதிருந்தார்கள். இன் அதர் வேர்ட், தே பிகேம் ஸ்ட்ரேஞ்சர். வசனத்தை படித்தவர்கள், வசனத்தோடு வாழ்ந்தவர்கள், இயேசுவை சந்தித்தவர்கள், அற்புதங்களை கண்டவர்கள். ஆனால் வாழ்க்கையின் பாடுகள் வரும்போது, போராட்டங்கள் வரும்போது, அதற்கு காரணம் என்ன? அன்பானவர்களே, அவர்கள் இயேசுவோடு கூட இல்லை. திரும்ப சொல்லுகிறேன், அதாவது சீமோன் பேதுருவும் மற்ற சிஷ்யர்களும் திரும்பவுமாக தன்னுடைய பழைய வாழ்க்கைக்கு திரும்பி போனார்கள். மீன் பிடிக்கப் போகிறேன், அந்த பழைய வாழ்க்கைக்கு. அன்பானவர்களே, பேதுருவுக்கு மீன் பிடிக்க தெரியும், ஆனால் மற்றவர்களுக்கு அந்த தொழிலுக்கு அனுபவம் இல்லை. ஆனால் அனுபவம் இல்லாதவர்கள் கூட தோல்வி மத்தியிலே ஏதாவது ஒன்று செய்யலாம். அன்பானவர்களே, உங்களுக்கு தெரிந்த வழிகள் பரவுண்டு, ஆனால் தேவன் அந்த வழிகளை விட உங்களுக்கென்று 1000 வழிகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். திரும்ப சொல்லுகிறேன், பேதுரு சொன்னால் நான் மீன் பிடிக்கப் போகிறேன். அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, நாங்களும் உம்மோடு கூட வருகிறோம். பேதுருவுக்கு தொழில் தெரியும், ஆனால் மற்ற 5 பேருக்கும் தொழில் தெரியாது. அன்பான், இதுதான் உலகம். இன்றைக்கு உலகம் உண்மையை நம்புவதில்லை, பொய்யை நம்புகிற உலகம். பொய்க்கு இருக்கிற அந்த மதிப்பு உண்மைக்கு இல்லை. பல நேரங்களிலே வாழ்க்கையில் நாம் சந்திக்கிற பாடுகள், நாம் சந்திக்கிற போராட்டங்கள், நாம் சந்திக்கிற பல உண்மையான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையை பொய்த்து விடுகிறது. பல நேரங்களில் அன்பானவர்களே, இது உங்களுக்கும் உண்மை, எனக்கும் உண்மை. அறிந்தவர்கள், இயேசுவோடு வாழ்ந்தவர்கள், சத்தியத்தை கேட்டவர்கள், அவர் சொன்னார், நான் உங்களுக்கு முன்பாக கலிலேயாவுக்கு போவேன். அன்பானவர்களே, சீஷர்கள் வார்த்தையை கேட்டார்கள், அவர் அங்கே இல்லை, அவர் தாம் சொன்னபடியே உயிர்த்தெழுந்தார். உயிர்த்தெழுந்த அவர்களுக்கு வசனம் தெரியும், அந்த சத்தியத்தை அவள் கண்டார்கள். ஆனால்
வாழ்க்கையின் சூழ்நிலைகளிலே என்ன வேதம் வாசித்தாலும் என்னதான் ஜெபித்தாலும் என்னதான் ஆண்டவரோடு கூட நெருக்கமான ஒரு சூழ்நிலை இருந்தாலும் காலங்களும் சம்பவங்களும் தேவனையும் நம்மையும் பிரித்து விடுகிறது. இதனாலே என்னுடைய முதல் கேள்வி என்னவென்றால், ஈஸ் காட் யுவர் ஸ்ட்ரேஞ்சர், அவர் உங்களுக்கு அந்நியராயிருக்கிறாரா? அன்பானவர்களே, ஆண்டவர் பல நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் குறுக்கிட விரும்புகிறார். ஆனால் நம்முடைய துன்பங்களும் நம்முடைய பாடுகளும் நம்முடைய போராட்டங்களும் பல நேரங்களிலே தேவனை அறியக்கூடாமல் நம்மை தடுத்து விடுகிறது. திராளிலே என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, உன் சுய அறிவு, உன் சுய அனுபவங்கள், உன் சுய வாழ்க்கை, உன் சுய சித்தம் இவள் விட்டு வெளியே வா. அவர் உன் பக்கத்தில் இருக்கிறார். ஆனாலும் அவரை இயேசு என்று அறியாததற்கு என்ன காரணம் என்றால், அன்பானவர்களே, அவருடைய அதாவது சுய எண்ணங்கள், சுய விருப்பம், அதாவிட்டால் வாழ்க்கையில் சந்தித்த தோல்விகள், திரும்ப சொல்லுகிறேன், அந்த தோல்விக்கு காரணமே இயேசு அவர்களோடு கூட இல்லை. திரும்ப சொல்லுகிறேன், கரையில் இருந்த இயேசு அவர்களோடு அந்த கடலில் இல்லை. திரும்ப நன்றாக கவனிக்க வேண்டும், அவர் கரையில் இருந்தார். ஆனால் அன்பானவர்களே, இவர்கள் அழைத்திருந்தார், கடலிலும் அவர் அவர்களோடு வந்திருப்பார். இந்த நாட்களிலே அவர் விட்டு விட்டு அன்பான் எதை செய்தாலும் அது ஒன்றும் வாய்க்காது, வாய்ப்பது போல தெரியும். வேதம் சொல்கிறது, மனுஷனுக்கு செம்மையாய் தோன்றுகிற வழிகள் உண்டு, ஆனால் அதனுடைய முடிவோ மரண வழிகள். அன்பானவர்களே, எதையாயிலும் சாதிக்க வேண்டும், எதையாயிலும் செய்ய வேண்டும், சுயம் அல்லாவிட்டால் உலகம் சொல்லும் வார்த்தை, உறவுகள் சொல்லும் வார்த்தை, மனம் சொல்லும் வார்த்தை, அறிவு சார்ந்த வார்த்தை இல்லை. ஆண்டவர் என்ன சொல்லுகிறாரோ, அன்பானவர்களே, முதலாவது நான் சொல்ல விரும்புகிறேன், அவர்கள் அவருக்கு கீழ்ப்படியாமல் போனார்கள். அதனால தான் கீழ்ப்படியாமல் இருந்தனால தான் வாழ்க்கையிலே தோல்வி. திரும்ப சொல்லுகிறேன், தே டிஸ்ஓபைட் காட், ஸோ தெர் வாஸ் அ ஃபெயிலியர். தோல்விக்கு காரணம் என்ன? மறுபடியும் பழைய வாழ்க்கை, மறுபடியும் பழைய சுபாவங்கள், மறுபடியும் பழைய அந்த அவருடைய ஜென்ம சுபாவங்கள். அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது, தமிழ் முதல் வார்த்தை, இயேசு மறுபடியும் தன்னை வெளிப்படுத்தினார். ஆனால் அவர்களோ தன்னை வெளிப்படுத்த ஆண்டவரை மறந்துவிட்டு தங்கள் மறுபடியும் தங்கள் பழைய வாழ்க்கைக்கு போய்விட்டார்கள். அன்பார்களே, பாடுகள் உண்மை, போராட்டங்கள் உண்மை, பிரச்சனைகள் உண்மை, ஆனால் மறுபடியும் நீங்கள் உங்கள் பழைய வாழ்க்கைக்கு திரும்பிச் செல்ல வேண்டாம். தேவன் நிதானமாய் செய்வார், ஆனால் நேர்த்தியாய் செய்வார். தேவன் நீங்கள் விரும்புகிறபடி அவர் செய்வதில்லை. பல நேரங்களிலே ஆண்டவர் நாம் பாதை தவறும் போது நம்முடைய சுய விருப்பத்திற்கும் சுய சித்தத்திற்கும் நம்மை விட்டு விடுகிறார். எதுவரை தெரியுமா? நாம திரும்பி வருகிற வரை. அதுவரையும் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே குறுக்கிடுவதில்லை. பல நினைக்கிறார்கள், நான் இவ்வளவு தவறு செய்கிறேனே, இவ்வளவு வாழ்கிறேனே, ஆண்டவர் ஒன்றும் செய்யவில்லை. இல்லை அன்பார்களே, வேதம் சொல்லுகிறது, துன்மார்க்கன் நெடுக போய் தண்டிக்கப்படுகிறான். அப்படியானால் நீ நெடுக போகிற வரை தேவன் உன் வாழ்க்கையை அனுமதிக்கிறார். நீ திரும்பி வருகிற வரை உனக்காய் காத்திருக்கிற ஒரு தெய்வம் அவர் கரையிலே நின்றார். ஆனால் அவர்கள் இயேசு என்று அறியாதிருந்தார்கள். ஐந்தாம் வசனம் சொல்கிறது, ஐந்தாம் வசனத்தில் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது, ஏழாம் வசனத்தில், அவர்கள் ஒரு சீஷன் ஒருவன் பேதுரை பார்த்து சொன்னான், அவர் கர்த்தர். அன்பானவர்களே, அந்த அவனுடைய பெயர் எழுதப்படவில்லை. ஒரு சீஷன் பேதுருவை பார்த்து அவர் கர்த்தர் என்றான். அன்பானவர்களே, அதாவது அறிமுகமானவனுக்கு இயேசு தெரியவில்லை, அறிமுகம் இல்லாதவனுக்கு இயேசு தெரிகிறார். திரும்ப சொல்லுகிறேன், அதாவது அதிகப்படியான நெருக்கம், அதிகப்படியான உறவு, அதிகப்படியான வேத வெளிச்சம் எல்லாம் இருக்கிறது. ஆனால் அன்பானவர்களே, பல நேரங்களிலே நாம் படிக்கிற வார்த்தைக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் சம்பந்தமே இல்லை. பல நேரங்களிலே அறியப்படாத ஒருவன், அவன் பெயர் சொல்லப்படவில்லை, அந்த சீஷன் ஒருவன் அவன் சொன்னான், தமிழ் வேதத்திலே இயேசு என்றான், ஆங்கில வேதத்திலே விளையாடப்பட்டது, ஈஸ் த மாஸ்டர். அன்பான கர்த்தர் பிள்ளைகளே, உங்கள் தோல்வியிலே அவர் யார் தெரியுமா? எஜமான். அவர் என்ன செய்ய முடியும்? ஏழாம் வசனத்தில் நான் சொல்லுகிற அந்த சொல்லுகிற வார்த்தையை கேளுங்கள். அவர் அந்த எஜமான் என்ன செய்ய முடியும் என்று சொன்னால், உன் வாழ்விலே உன் தேவைகளை சந்திக்க அவரால் முடியும். அன்பானவர்களே, உன் வாழ்க்கையில் நம்பர் ஒன் இஸ் எ ஸ்ட்ரேஞ்சர். இந்த முதல் கேள்வி, இந்த இயேசு உங்களுக்கு அந்நியராக இருக்கிறாரா? இரண்டாவது கேள்வி, எஜமானராக இருக்கிறாரா? அன்பானவர்களே, உங்களை ஆளுகிறவர், சூழ்நிலை ஆளுகிறவர், இல்லாமை ஆளுகிறவர், நமக்கு இருந்த இன்றைக்கு நமக்கு இருக்கிற பிரச்சனை அன்றைக்கும் சிஷ்யர்களுக்கு இருந்தது. ஆனால் வசனம் சொல்லுகிறது, அன்பானவர்களே, ஒன்பதாம் வசனத்தில், அவர்கள் க
கரையிலே வந்து இறங்கின போது, திரும்ப சொல்லுகிறேன், அவர்கள் கரையிலே வந்து இறங்கின போது கரி நெருப்பு போட்டிருக்கிறதையும் அதன் மேல் மீன் வைத்திருக்கிறதையும் அப்பத்தையும் கண்டார்கள். அப்படியானால் இந்த ஆண்டவர் இவர்களுக்காக ஒரு சமையல்காரனாகவே மாறினார். அன்பாவளே, எங்கிருந்து அப்பம் வந்தது, எங்கிருந்து மீன் வந்தது? நான் சொல்ல நம்புகிற கருத்து என்னவென்றால், உன் வாழ்வின் தேவைகளை சந்திக்கிற ஆண்டவர் இஸ் யுவர் ப்ரொவைடர். திரும்ப படிக்கிறேன், கரையிலே வந்து இறங்கிற உடனே ஒன்றுமில்லை, கலங்கிற ஒரு நிலைகள், அன்பானவர்களே, வெட்கம், வேதனை எல்லாம் இருந்தது. ஆனால் வசனம் சொல்லுகிறது, இவர்களுக்கு மத்தியிலே அவர்கள் கரையில் வந்திறங்கின போது. இங்கே இன்னொரு கருத்தை நான் வலியுறுத்தி இங்கே உங்களுக்கு சுட்டி காண்பிக்க விரும்புகிறேன். உங்களுடைய வாழ்க்கையின் தேவைகளை சந்திக்கிற மட்டுமல்ல அன்பானவர்களே, உங்களுடைய வாழ்க்கையினுடைய எல்லா சூழ்நிலைகளையும் அறிந்தவர். உன் ஏக்கங்களையும் உன் ஏமாற்றங்களையும் இங்கே இன்னும் சத்தி சொல்ல விரும்புகிறேன். தோல்வியின் மத்தியிலே அன்பானவர்களே, அந்த வசனம் சொல்லுகிறது, அவர் அதாவது அந்த 21:6 தோல்வியின் மத்தியிலே அவனுடைய உழைப்பை வேதம் சொல்கிறது, திரளான மீன்கள் அகப்பட்டதுனாலே அதை இழுக்க மாட்டாதிருந்தார்கள். திரும்ப சொல்கிறேன், திரளான மீன்கள், தோல்வி நேரங்களிலே மனித உதவிகள் தேவைப்பட்டது. வேதம் சொல்கிறது, அதாவது திரளான மீன்கள் அகப்பட்டதுனாலே அவர்கள் அதை இழுக்க முடியாமல் இருந்தது. தோல்வி நேரங்களிலே மற்ற மக்களுடைய உதவி தேவை, ஆனால் அந்த உதவியும் உங்களுக்கு உதவியாக இருக்காது. திரும்ப சொல்லுகிறேன், தோல்வி நேரங்களிலே அவன் சொல்லுகிறான், அதாவது அடுத்தவர்களை அழைப்பது, அடுத்தவரிடத்திலே போவது அவர் செய்வார், இவர் செய்வார், அது நல்லது. ஆனால் அதை விட அடுத்த வசனம் சொல்ல விரும்புகிறேன், ஆண்டவர் அவரை சந்தித்த பிறகு அடுத்த வசனம், அதாவது இந்த வசனம் இப்படி சொல்லுகிறது, எட்டாம் வசனத்தில் மற்றவர்கள் அதை இழுத்து கொண்டு வந்தார்கள், ஆனால் 11 ஆண்டவர் அவரை சந்தித்த பிறகு, நன்றாக கவனிக்க வேண்டும், பேதுருவை ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்தையை சந்தித்த பிறகு, அன்பானவர்களே, இன்றைக்கு மற்றள் அவசியமில்லை. வேதம் சொல்கிறது, சீமோன் பேதுரு படவில் ஏறி 133 மிகப்பெரிய மீன்களை அவனே இழுத்து கொண்டு வந்தான். திரும்ப சொல்கிறேன், 135 மிகப்பெரிய மீன்களை அவனே இழுத்து கொண்டு வந்தான். தோல்வியின் மத்தியிலே மக்களுடைய உதவி தேவைப்பட்டது. ஆனால் இயேசு இருக்கும்போது நீ தனி மனிதனாய், நீர் ஒருவனாய் எல்லாவற்றையும் சந்திக்க முடியும். அதுதான் அதாவது தோல்வி, அதாவது இயேசுவோடு இருப்பதற்கும் இயேசு இல்லாதிருக்க வாழ்க்கைக்கும். திரும்ப சொல்லுகிறேன், இயேசுவோடு இல்லாதிருந்த வாழ்க்கையிலே மக்களுடைய உதவி தேவைப்பட்டது. அவர்கள் உதவி செய்தார்கள், ஆனால் அந்த உதவி நிரந்தரமான உதவி அல்ல. இயேசு அவன் வாழ்க்கையிலே வந்து குறுக்கிட்டு அவன் வாழ்க்கையை மாற்றினார். தோல்வியான வாழ்க்கை ஒரு வெற்றியான வாழ்க்கையை மாற்றினார். இப்பொழுது அவன் அந்த வசனம் சொல்கிறது, 133 பெரிய மீன்களையும் அவன் ஒருவனே தரையிலே இழுத்து கொண்டு வந்தான். உதவி தேவையில்லை, ஆண்டவருக்கு உதவி தேவையில்லை. ஆண்டவரோடு நீ இருந்தால் உனக்கும் உதவி தேவையில்லை. அவர் யார் தெரியுமா? உதவி செய்கிற கர்த்தர், எபினேசர். இந்த வார்த்தையின் பொருள் என்னவென்றால், காட் இஸ் மை ஹெல்பர். லாசரு என்ற வார்த்தையின் பெயரும் இதுதான், அவர் உதவி செய்கிறவர். லாசருவுக்கு உதவி செய்தவர், கல்லறையிலிருந்து வெளியே கொண்டு வந்த தெய்வம் உன்னையும் உன் சூழ்நிலிருந்து வெளியே கொண்டு வருவார். முதல் கேள்வி, அன்பானவர்களே, இந்த இயேசு உங்களுக்கு அந்நியராக இருக்கிறாரா, அல்லாவிட்டால் ஆண்டவராக இருக்கிறாரா? சூழ்நிலையில் மத்தியிலே, போராட்டங்களின் மத்தியிலே, அன்பானவர்களே, அவர் மரியாள் அவரை தோட்டக்காரன் என்று எண்ணினாள். இன்றைக்கு எம்மாவோ சீஷர்கள் வழிப்போக்கன் என்று எண்ணினார்கள். நாளிலே அன்பான தேவப்பிள்ளையே, வசனத்தை அறிந்து வசனத்தோடு வாழ்கிற சூழ்நிலைகள் மத்தியிலே ஒருவேளை அவைகள் தூரமாக இருக்கலாம், ஒரு அன்பின் வார்த்தை, இந்த இயேசு உன் வாழ்வில் இருக்கிறார், உன்னோடு இருக்கிறார், எந்த சூழ்நிலையிலும் பூட்டி அறைக்குள்ளும் அவர் வர முடியும், உன் வாழ்க்கையின் பாதையிலும் நடந்து போகும்போதும் உன் கூட இருக்கிறார், உன் அதாவது நீ கடலில் இருந்தாலும் அந்த கடலிலும் உன்னோடு கூட இருக்கிறார், கடலிலும் இருக்கிறவர், கல்வாரியிலும் உன்னோடு கூட இருக்கிறவர். அடுத்த வார்த்தை சொல்லுகிறது, அன்பானவர்களே, அந்த 4வது குறிப்பு என்னவென்றால், 4வது குறிப்பு நான் சொல்ல விரும்புகிற வார்த்தை, இதுவரை அவர்களை ஒரு வார்த்தை கூட அவர் கடிந்து கொள்ளவில்லை. நீங்கள் பின்மாறிவிட்டீர்கள், மறந்து விட்டீர்கள், நீங்கள் துரோகிகள், ஒரு வார்த்தை கூட அவர்களை கடிந்து கொள்ளவில்லை. எப்போதெல்லாம் பேச ஆரம்பிக்கிறார், அவர்களை புசிக்க வைத்து இளைப்பாற பண்ண வைத்து அடுத்த வாசலுகிறது, இயேசு அவரை நோக்கி, வாருங்கள், போஜனம் பண்ணுங்கள். அன்பானுள்ளே
திரும்ப சொல்லுகிறேன், நாம இருந்தா முதல்ல 1000 கேள்விகளை கேட்டு இப்படி பண்ணியே அப்படி பண்ணியே எனக்கு துரோகம் பண்ணிட்டியே வசனத்தை மறந்துட்டியே, 1000 கேள்வி 1000 அறிவுரை 1000 உரையாடல்கள் 1000 சொற்பொழிவு இல்லை என்றாலே ஒரு வார்த்தை கூட அவருடைய கடந்த காலத்தை பற்றியோ தோல்விகளை பற்றியோ அவர்களுடைய அந்த தேவனோடு இருக்கிற அந்த தூரத்தை பற்றியோ ஒரு வார்த்தையும் பேசவில்லை. அவருக்கு தெரியும் அப்பொழுது அவர்கள் தேவை, அவளை பசியாற்றினார், அவருடைய உள்ளங்களை இளைப்பார பண்ணினார். அதற்கு பிறகுதான் சொன்னார், அதாவது அதற்கு பிறகுதான் அவர் தம்முடைய அவர் வார்த்தை சொன்னார், நீ என்னிடத்தில் அன்பா இருக்கிறாயா? அன்பா எப்பொழுது கேட்ட தெரியுமா? அவர் வந்த உடனே அல்ல, அவர் யார் என்று சொன்னால் உன் வாழ்க்கையின் தேவைகளை தேடி வந்து கொடுக்கிறவர். திரும்ப சொல்லுகிறேன், தேவனுடைய காரியங்களிலே தேவ சித்தத்தை நீ ஒழுங்காய் செய்வாயானால் தேவைகளை தேடி வந்து தருவார். இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் கிராம ஊழியர்களே, அடிப்படை தேவைகளை இல்லாத இரண்டு ஊழியர்களே, மிகுந்த தாழ்மையோடு மிகுந்த தயவோடு சொல்லுகிறேன், நாங்களும் அந்த நிலையிலிருந்து வந்தவன்தான். ஆனால் ஒன்று தெரியும், தேவனுடைய சித்தத்தின் மையத்தில் நீங்கள் வாழும்போது தேவைகளை தேடி வந்து தருவார். திரும்ப சொல்லுகிறேன், தேவனுடைய சித்தத்தின் மையத்தில் நீங்கள் வாழும்போது இது கதையல்ல, ஒரு அதாவது ஒரு ஏதோ ஒரு ஆறுதலான வார்த்தை அல்ல, அறிவுரை அல்ல, இதுதான் வாழ்க்கையின் உண்மை. அன்பானவர்களே, 1000 பேர் உதவி செய்தாலும் அந்த உதவி உங்களுக்கு உதவியாக இருக்காது, அது உபத்திரவமாயிருக்கும். திரும்ப சொல்லுகிறேன், 1000 பேர் உதவி செய்தாலும் அந்த உதவி உங்களுடைய வாழ்க்கையின் தேவைகளை நிறைவாய் சந்திக்காது. தேவன் சந்தித்தால் தேவன் முழுமையை சந்திப்பார். எ டோட்டல் ஆன்சர் ஃபார் எ டோட்டல் ப்ராப்ளம், ஒரு முழுமையான பிரச்சனைக்கு ஒரு முழுமையான பதில். மனிதன் கொடுக்கிற தீர்வு தற்காலிகமானது, தேவன் கொடுக்கிற தீர்வு நிரந்தரமானது. மனிதன் கொடுப்பது நிவாரணம், தேவன் கொடுப்பது தீர்வு. இந்த நாளிலே நீ அவரை ஆண்டவர், அதாவது அந்த நெருக்கம் அந்த பிரிவு, வசனத்தோடு வாழ்கிற வாழ்க்கை, தேவனோடு வாழ்கிற வாழ்க்கை, இந்த அந்த வாழ்க்கை இருக்குமானால் அவன் வாழ்விலே உன்னை போஷிக்கிறவராய், உன் வாழ்க்கையிலே எல்லாவற்றையும் பொறுப்பேற்றுக் கொள்ளுகிறவராய் உன் வாழ்க்கையிலே மாறுவார். நான்காவதாக அவர் சொன்னார், அவர்களை பா சொன்ன வார்த்தை யோவான் 21:16, அவர் சொன்னார், என் ஆட்டுக்குட்டிகளை நீ மேய்ப்பாயாக. அன்பானவர்களே, அவர் யாராய் மாறினார்? அவர் ஒரு மேய்ப்பனாய் மாறினார். என் ஆட்டுக்குட்டிகளை நீ மேய்ப்பாயாக. நன்றாய் கவனியுங்கள். அப்படியானால் அவர் யார்? அவர் மேய்ப்பன். நாளில் அன்பானவர்களே, உங்களுக்கும் அவருக்கும் எனக்கும் அவர் மேய்ப்பன். 23:3, கர்த்தர் என் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். பலமுறை நாம் மனப்பாடம் செய்திருக்கிறோம், ஆனால் பல நேரங்களிலே அதை மறந்து விடுகிறோம். திரும்ப சொல்லுகிறேன், த லார்ட் ஈஸ் மை ஷெப்பர்ட், ஐ ஷெல் நாட் வான். கர்த்தரின் மெய்ப்பராக இருக்கிறார், எனக்கு குறைவில்லை. காரணம் என்னவென்றால், இந்த சங்கீதத்தை கருத்தாய் கவனியுங்கள். அதாவது கர்த்தரின் மெய்ப்பர் எனக்கு பக்கத்திலே பசுமையான புல்வெளி, தமிழ் விதத்திலே வார்த்தை இல்லை, அவர் என்னை பசுமையான உள்ளில் நடத்தி எனக்கு பக்கத்தில் பசுமையான புல்வெளி, எனக்கு கீழே அமர்ந்த தண்ணீர், எனக்கு முன்னாக ஒரு பந்தி, எனக்கு பின்னாக நன்மையும் கிருபையும், என் மேல் ஒரு அபிஷேகம். திரும்ப சொல்லுகிறேன், பிசைஸ் மீ ஸ்டில் வாட்டர், எனக்கு பக்கத்தில் அருமையான தண்ணீர், எனக்கு கீழே தர் இஸ் அ கிரீன் பாஸ்டர், அபோவ் மீ தர் இஸ் அனாயிண்டிங், எனக்கு மேலே ஒரு அபிஷேகம், பிஃபோர் மீ தர் இஸ் அ டேபிள், ஆஃப்டர் மீ மெர்சி அண்ட் குட்னஸ். நான் இவைகளுக்கு மத்தியிலே முற்றிலும் சூழப்பட்டிருக்கிறேன். திரும்ப சொல்லுகிறேன், எனக்கு பக்கத்தில் அமர்ந்த தண்ணீர், எனக்கு கீழே ஒரு பசுமையான புல்வெளி, எனக்கு முன்னே ஒரு பந்தி, எனக்கு பின்னே நன்மையும் கிருபையும், என் மேல் அவருடைய அபிஷேகம். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பான சகோதரனே, என் அன்பான ஊழியரே, இது உங்களுக்கும் சொந்தம். காட் ஈஸ் யுவர் ப்ரொவைடர், உன் தேவைகளை சந்திக்கிறவர். இதைத்தான் ஆபிரகாம் தன் குமாரனுக்கு சொன்னார், அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்ளுவார். அது உண்மை அன்பானவர்களே, அவர் பார்த்து கொண்டது நம்முடைய வாழ்க்கையில் உண்மை. பல நேரங்களிலே அதாவது இந்த நாம் சந்திக்கிற சம்பவங்கள் நம்மை திக்குமுக்காட வைக்கிறது, தடுமாற வைக்கிறது. கடினம்தான், ஆனால் அந்த கடினத்திலும் நீங்கள் கடினமாயிருங்கள். கடினமே சொல்லும், நீ என்னை விட கடினம். திரும்ப சொல்லுகிறேன், கடினமான காலத்திலே நீங்கள் கடினமாயிருங்கள். கடினமே சொல்லும், என்னை விட நீ மிக கடினம். நம்முடைய கடினத்தை கர்த்தர் பார்க்கிறார், அந்த கடினத்தை லகுவாக்க அவராலே முடியும். நான்காவதாக அவர்
அவர் சொல்லுகிறார், ஐ ஆம் யுவர் ஷெப்பர்ட், நீ நாடுகளை மேய்ப்பாயாக. இந்த வார்த்தை அடிக்கடி அடிக்கடி சொல்லுகிறார். அவருடைய கருத்து என்னவென்றால், அன்பானவர்களே, அந்த அவர் நம்முடைய வாழ்க்கையின் மேய்ப்பர். எனவேதான் சொல்கிறார், என் நாடுகளை மேய்ப்பாயாக. அப்படியானால் அவர் யார்? மேய்ப்பர். அவர் சொல்லுகிறார், ஊழியர்களே, என் நாடுகளை நீ மேய்க்கும் போது நிச்சயமாய் நிச்சயமாய் சொல்லுகிறேன், அவர் உன் தேவைகளை தேடி வந்து தருவார். ஒருவேளை நான் அதை பேசும்போது குக்கிராமத்தில் பின்தங்கின எந்த வருவாயும் எந்த வருமானமும் எந்த வாய்ப்பும் எந்த வசதியும் இல்லாத என் அன்பு ஊழியர்களே, ஆண்டவர் உங்களையும் போஷிக்க முடியும். இதுதான் இந்த நாட்களிலே கர்த்தர் நம்மை உருவாக்கும் காலம். நான் பலமுறை சொல்லியிருப்பேன், உலகத்தின் பள்ளியிலே பாடம் சொல்லி பரீட்சை வைக்கிறார்கள். ஆண்டவர் இயேசு பரீட்சை வைத்து பாடம் சொல்லி கொடுக்கிறார். இது ஒரு டெஸ்டிங் டைம், பட் எவரி டெஸ்ட் கிவ்ஸ் எ லெசன். இந்த பரீட்சை நேரங்கள் உங்களுக்கும் எனக்கும் மிகப்பெரிய பாடத்தை கற்றுக் கொடுக்கிறது. இப்படி நினைக்க வேண்டாம், இவர்கள் தொலைக்காட்சியிலே பேசுகிறார்கள், எதை வேண்டுமானாலும் பேசலாம். இல்லை அன்பர்களே, தொலைக்காட்சியிலே பேசுவதற்காக இந்த செய்தி அல்ல. இதுதான் வாழ்க்கையின் உண்மை, இதுதான் வாழ்க்கையின் சத்தியம், இதுதான் வாழ்க்கையின் அனுபவங்கள். அன்பானவர்களே, நீங்கள் நினைக்க வேண்டாம் இதோ சென்னையில் இருக்கிறார்கள். இல்லை, எங்கிருந்தாலும் ப்ராப்ளம் இஸ் இன்டர்நேஷனல். பிரச்சனை என்பது எல்லாருக்கும் ஒன்று, அவருடைய தரத்துக்கேற்ப, முதிர்ச்சிக்கேற்ப, வயதுக்கேற்ப. ஆனாலும் பிரச்சனைகளை கையாளுகிற தேவன் இருக்கிறார். அவர் யார் என்றால், இஸ் யுவர் ஷெப்பர்ட். நானிலே அடுத்தபடியாக சொல்ல விரும்புகிறேன், 18 அப்போஸ்தலன் யோவான் 21:18 அந்த வார்த்தை இப்படி சொல்லுகிறது. அந்த வார்த்தை இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, பேதுரு சொன்ன வார்த்தை 25:25 அவர் சொன்னான். 21 பேதுரு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, யோசித்து பாருங்கள், யார் தெரியுமா? இஸ் யுவர் லார்ட். அன்பார்களே, ஆளுகை செய்பவர். ஆரம்பத்தில் அந்நியனாக இருந்தவர் இயேசு இவனுக்கு அந்நியனாக இருந்தார். இப்போ அவனே சொல்கிறான், ஆண்டவரே, அன்பான தேவ பிள்ளையே, இதனாலே உனக்கு அவர் அந்நியர் அல்ல. உன் பிரச்சனைகளை பாராமுகமாய் இருக்கவல்ல, உன் பிரச்சனைகளை உன்னை விட நன்கு அறிந்தவர். அவர் சொல்லுகிறார், இப்போ சொன்ன வார்த்தை, மை லார்ட். அன்பானவர்களே, இயேசு அந்த ஆரம்பத்திலே அறியாத ஒருவன் சொல்லுகிறான், இப்பொழுது ஆண்டவரே. இதற்கு என்ன காரணம்? அன்பானவர்களே, அவன் கற்றுக்கொண்ட ஒரு பாடம், அவன் கற்றுக்கொண்ட ஒரு தோல்வி, அவன் கற்றுக்கொண்ட வாழ்க்கையின் முறைகள். இந்த நாட்களிலே நான் ஒரே ஒரு வார்த்தை உங்களை பார்த்து கேட்கிறேன், இந்த இயேசு அந்நியனா இருக்கிறாரா, அல்லவிட்டால் தூரமா இருக்கிறாரா, நெருக்கமா இருக்கிறாரா? இரண்டாவது கேள்வி, அன்பானவர்களே, அவர் உங்களுக்கு எஜமானராக இருக்கிறாரா, எஜமானராக இருக்கிறாரா, அல்லவிட்டால் உங்களுக்கு வேலைக்காரராக இருக்கிறாரா? மூன்றாவது கேள்வி, உங்கள் வாழ்க்கையின் தேவைகளை சந்திக்கிறவராக இருக்கிறாரா? இஸ் யுவர் ஹோஸ்ட், இஸ் யுவர் ப்ரொவைடர். அதாவது நீ இறங்கும் போதே உன் தேவைகளை அறிந்து யோசித்து பாருங்கள். வேதம் சொல்லுகிறது, உண்ண வைத்து ரசிக்கிறவள், உறங்க வைத்து விழித்திருக்கிறவ என்ற வார்த்தையின்படி உன்னை உண்ண வைத்து ரசிக்கிற ஒரு தெய்வம் அவர். அந்த வசனம் சொல்லுகிறது, அவர்கள் கரையில் வந்து இறங்கின போது, வேதம் சொல்லுகிறது, அப்பம் மீனையும் அவர்கள் கண்டார்கள். எப்படிப்பட்ட அப்பமாம்? பொறித்த அப்பங்களை கண்டார்கள். அன்பானவர்களே, இந்த நாளிலே உன் தேவைகளை அன்றைக்கு செய்ய முடியுமானால் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். பல நேரங்களிலே நாம் போதிக்கிறோம், ஆனால் போதிக்கிற நமக்கு பல நேரங்களிலே பல சோதனைகள். உண்மை அன்பார்களே, நம்முடைய சோதனை தான் ஒரு போதனை தருகிறது. அந்த போதனை நம்மை சாதனையாளராக்குகிறது. திரும்ப சொல்லுகிறேன், நம்முடைய சோதனைகள் நமக்கு போதனையை தருகிறது, அந்த போதனை நம்மை சாதனை ஆக்குகிறது. எவரி டெஸ்ட் கிவ்ஸ் எ லெசன், எவரி டெஸ்ட் கிவ்ஸ் எ லெசன், எவரி லெசன் கிவ்ஸ் எ விக்ட்ரி. அன்பார்களே, முதலாக சொன்னேன், அதாவது டெஸ்ட், ரெண்டாவது டீச்சிங்ஸ், ஒவ்வொரு டெஸ்ட்டும் தட் இஸ் டீச் சம்திங். மூன்றாவது, எவரி டீச்சிங் லீட் இன்டு ட்ரயம்ப், ஒரு வெற்றிக்குள்ளே நம்மை நடத்துகிறது. இந்த நாளிலே ஆண்டவர் உடைய வார்த்தை, அவனை சொன்ன ஒரு வார்த்தை, நீ என்னை பின்பற்றி வா. திரும்ப சொல்லுகிறேன், 21:22 நீ என்னை பின்பற்றி வா. அதில் ஒரு வார்த்தை சொல்லுகிறார், அடுத்தவளை பற்றி ஒரு கவலை இல்லை. அவர் தோற்று போனார், இவர் இப்படியானார், அவர் பின்மாறி போனார், அவர் அப்படி இருக்கிறார். இன்றைக்கு அன்பானுடைய விமர்சனங்களை சொல்லி சொல்லியே நாம் விமர்சனக்குள்ளாக்கப்படுகிறோம். திரும்ப சொல்லுகிறேன், யாரை குறித்தும் எவரை குறித்தும் நமக்கு விமர்சனங்கள் தேவையில்லை. அவர் சொன்ன ஒரு வார்த்தை, அந்த அந்த வசம் படிக்கிற கேளுங்கள், நான் வரும் இவன் இருக்க
எனக்கு சித்தமானால் உனக்கு என்ன, திரும்ப சொல்லுகிறேன், உனக்கு என்ன, வாட் இஸ் யுவர் பிஸ்னஸ்? இன்றைக்கு இந்த வாட்ஸ்அப்லேயும் ஃபேஸ்புக்லேயும் எத்தனையோ ஊழியக்காரர்களை குறித்து தரக்குறைவான வார்த்தைகளை தாராளமாக பேசுகிற மக்கள் உண்டு. அன்புக்குரியவர்களே, வேதம் சொல்கிறது அவர்கள் திருத்துகிறார் நினைக்கிறார்கள், திருத்தவில்லை. அன்பர்களே, உங்கள் வாழ்க்கையிலே நீங்களாகவே உங்கள் தலையிலே மண்ணை அள்ளி கொண்டு குட்டி கொள்ளுகிறீர்கள். ஆண்டு சொன்ன ஒரு வார்த்தை, பேதுரு அவரை பார்த்து இவரை பார்த்து அவர் காரியம் என்ன, இவர் காரியம் என்ன, ஆண்டவர் சொன்னார் உனக்கு என்ன. நாளிலே அன்புக்குரியவர்களே, உயிர்த்தெழுந்த ஆண்டவர் சொல்கிறார் உன் வாழ்க்கையிலே பங்காய் பாகமாய் மாற விரும்புகிறார். அவருடைய காரியம் என்னவென்றால் உன்னை ஒரு மெய்ப்பனாக, உன்னை ஒரு தரமுள்ளவனாக, உன் வாழ்க்கையின் தேவைகளை சந்திக்கிறவனாக. திரும்ப சொல்லுகிறேன், தோல்விக்கு முன்னதாக மனித உதவி தேவைப்பட்டது. இயேசுவை சந்தித்த பிறகு அவன் ஒருவனே அத்தனை மீன்களையும் தரையிலே அவன் கரையிலே கொண்டு வந்தான். வசனம் சொல்லுகிறது, ஒரு வலை ஒன்றும் கிழியவில்லை. அப்படியானால் இயேசுவோடு வாழும்போது உனக்கு சேதமில்லை, உனக்கு நாசமில்லை, உனக்கு அழிவு இல்லை, உனக்கு மோசம் இல்லை. அன்புக்குரியவர்களே, கூட்டத்தோடு கூட்டமாய் அவர் சொல்லுகிறார், இவர் சொல்லுகிறார், அவர் அப்படி இவர் அப்படி இல்லை. அன்பானுள்ள ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார், அபிஷேகம் பண்ணியிருக்கிறார். உங்களோடு இருக்கிறது உண்மை. சூழ்நிலையை பார்க்க வேண்டாம். இயேசு வந்தார், கரையில் நின்றார். விடியற் காலமானது. அவர் வரும்போது எல்லாமே மாறும், சூழ்நிலைகள் மாறும், இல்லாமை மாறும், வெறுமைகள் மாறும். உண்மைகள் உண்மைகள் அல்ல, சத்தியம்தான் உண்மை. உண்மைகளை பொய்யாக்கும் தெய்வம் நம்மோடு கூட இருக்கிறார். நெருக்கத்தின் காலத்தில் அவர் யார் என்றால் நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர். ஈஸ் அவர் ஹோஸ்ட், ஈஸ் அவர் ப்ரொவைடர். இரண்டாவது, ஈஸ் அவர் ஷெப்பர்ட், நம்முடைய மெய்ப்பர். ஈஸ் அவர் லார்ட், நம்முடைய ஆண்டவர். ஈஸ் அவர் மாஸ்டர், நம்முடைய எஜமான். நாளிலே உயிர்த்தெழுந்த ஆண்டவர் உங்களுக்கு எஜமானாக இருப்பாராக, உங்களுக்கு தேவைகளை சந்திக்கிற துணையாளராக இருப்பாராக. மூன்றாவது, உன் வாழ்க்கையின் மெய்ப்பனாக இருப்பாராக. நான்காவது, ஆண்டவராக இருப்பாராக. பேதுரு சொன்னான் ஆண்டவரே என்று. 21:21 ஆண்டவரே, இதுவரைக்கும் அதான் அந்நியனாய் இருந்தவர் இன்றைக்கு ஆண்டவராய் மாறினார். நாளிலே அன்புக்குரியவர்களே, சூழ்நிலையை பார்க்க வேண்டாம், இல்லாமையை பார்க்க வேண்டாம். அவரையே பற்றி கொள்ளுங்கள். புயல் அடித்தாலும் அலைமோதினாலும் எவர் எதற்காய் வந்தாலும் உன்னோடு இருக்கிறவர். அவர் கரையிலும் உன்னோடு இருக்கிறார், கடலிலும் உன்னோடு கூட இருக்கிறார், கல்வாரிலும் உன்னோடு கூட இருக்கிறார், நான் பூட்டி அறைக்குள்ளும் உன்னோடு இருக்கிறார், நீ நடந்து போகும் பாதையிலும் உன்னோடு கூட இருக்கிறார். இன்றைக்கும் இருப்பார், முடிவறிந்தும் உன்னை கரை சேர்க்கும் துறை அவரே. உறுதியாய் பற்றி கொள்ளுவோம். அதிகமாக தேவ சமூகத்திலே ஜெபிப்போம். ஒரு நாளும் கைவிடாத ஒரு தெய்வம் உங்களை கரை சேர்க்க வல்லவராக இருக்கிறார். ஜெபிப்போம். மரணத்தை மரணமாக்கின மகாபெரிய தெய்வமே, இந்த நாளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஒரு வித்தியாசமான சூழ்நிலையில் நாங்கள் ஆராதிக்கிறோம். தெய்வமே, நீர் பூட்டி அறைக்குள்ளே வர முடியும், தெருக்களிலும் எங்களோடு வர முடியும், நடந்து வர முடியும், கடலிலும் எங்களோடு வர முடியும். ஆண்டவரே, புயல் காற்றிலும் சூறாவளியிலும் எங்களோடு கூட நடந்து வருகிறவரே, இந்த நாளிலே உயிர்த்தெழுந்த ஆண்டவர் எங்களுடைய வாழ்க்கையின் ஆண்டவரே மெய்ப்பராக, தேவைகளை சந்திக்கிறவராக, ஆண்டவராக, எஜமானராக மாறுங்கள் அர்ப்பணிக்கிறோம். நீர் அந்நியராய் அல்ல, நீர் வழிப்போக்கனாய் அல்ல, நீர் தோட்டக்காரனாய் அல்ல. தெய்வமே, என் வாழ்க்கையின் எஜமானனாய், என்னுடைய வாழ்க்கையின் ஆண்டவராய், என்னுடைய வாழ்க்கையின் மெய்ப்பராய், என்னுடைய வாழ்க்கையின் எல்ஷடாய், தேவைகளெல்லாம் சந்திக்கிறவராய், எங்களோடு கூட இந்த நெருக்கத்தின் நாட்களில் இருப்பீராக. வேதம் சொல்வது போல நெருக்கத்தின் நாட்களிலே கர்த்தரே தஞ்சமானவர். நாளில் ஆண்டவரே, இந்த வியாதியினாலே பாதிக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம். உலகெங்கும் ஆண்டவரே, பல தேசங்களிலே மக்கள் மடிந்து கொண்டிருக்கிறார்களே. தேவனே, உங்களுடைய கரத்தை எங்கள் மேலே வையுங்கப்பா. இந்த தேசத்தின் மக்கள் மேலே வையுங்க, ஜனங்கள் மேலே வையுங்க. ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லும், என் வேலைக்காரன் சுஸ்தமாவான். தேவனே, உம்முடைய கோபம் எங்கள் மேல் மூளாதிருப்பாக. தேவனே, துன்பத்தை கண்ட நாட்களுக்கு தக்கதாய் இன்பமான நாட்களை தாரும். இந்த வியாதியினாலே குடும்பம் இழந்த பெற்றோர், பிள்ளைகள், கணவன், மனைவி, ஆண்டவரே உறவுகள், இதனாலே ஆண்டவரே வீதிகளிலே இருக்கிற மக்கள் பொருளாதாரத்தில் பாதிக்கப்பட்டு
ஆண்டவரே அடுத்த வேளை தேவைக்காக ஏந்திருக்கிற மக்களுக்காக ஜெபம் பண்றோம். இன்னைக்கு நான் கேட்டது போல யூ ஆர் த ப்ரொவைடர், யூ ஆர் த ஒன் ஹூ கேன் மீட் ஆல் அவர் நீட்ஸ். எங்கள் தேவைகளை சந்திக்கிறவரே, ஏழைகளுக்கெல்லாம் திக்கற்றவர்களுக்கு அடைக்கலமாக இருக்கிறவரே, உம்முடைய கரத்தை வைப்பீராக. எங்கள் தேசத்தில் உம்முடைய வல்லமை விளங்கட்டும் ஐயா. இவ்வளோ தேவ மனிதர்கள் ஜெபிக்கிறார்கள் ஆண்டவரே, தேவ ஊழியர்கள் ஜெபிக்கிறார்கள். ஒரு நீதிமான் இருந்தால் பட்டணத்தை அழிக்க மாட்டேன்னு சொன்னீரே. எங்கள் பாவங்களை மன்னியும், எங்கள் குறைகளை மன்னியும், எங்கள் அக்கிரமங்களை மன்னியும், எங்கள் மீறுதலை மன்னியும், எங்கள் அவிசுவாசங்களை மன்னியும், எங்கள் தவறுகளை மன்னியும் ஆண்டவரே. இன்னும் கூட அதிகமாக நேரம் செலவு பண்ண, அதிகமாக ஜெபிக்க, அதிகமான வார்த்தையை கேட்க, உமோடு உறவாட இறக்கம் பாராட்டும் ஆண்டவரே. தூரமாய் போனாலும் ஒரு வார்த்தை கூட அவங்களை கண்டி ஆண்டவரே கண்டிக்கலையே. யூ நெவர் கண்டெம்ட், குற்றப்படுத்தல ஆண்டவரே. ஒரே ஒரு வார்த்தை கேட்டீங்க, அன்பாக இருக்கிறாயா, அது கூட ஆண்டவரே சாப்பிட்ட பிறகு தான் கேட்டீங்க. எங்கள் தேவைகளை சந்தித்த பிறகு அந்த கேள்வி கேட்டீங்க ஆண்டவரே. எங்களை இன்னும் நேசிக்கிற ஒரு தெய்வம், இன்னும் எங்கள் நம்பிக்கையாக இருக்கிற தெய்வம் ஆண்டவரே. அந்த நம்பிக்கை இன்னும் நாங்கள் அதிகமாக வைக்க, இன்னும் அதிகமாய், இன்னும் அதிகமாய் உம்மோடு உறவாட, உம்மை நேசிக்க கிருபைகளை தாரும். வீடுகளிலே தொடர்ந்து சத்தியத்தை கேட்டு இதை தியானம் பண்ண இறக்கம் பாராட்டும். எங்கள் வாழ்க்கையின் ஆண்டவராயிரும், எஜமானனாயிரும், மெய்ப்பனாயிரும், எங்கள் வாழ்க்கையின் தேவைகளை சந்திக்கிற ஒரு பரம தகப்பனாயிரும். எங்கள் குடும்பத்து தலைவர் நீங்கள் தான்ப்பா, எங்கள் மெய்ப்பர் நீங்கள் தான், எங்கள் எஜமான நீங்கள். யூ ஆர் த பாஸ், யூ ஆர் த லார்ட். தொடர்ந்து அப்படி இருங்கப்பா, உடைய கிருபை எங்களை தாங்கட்டும், வழி நடத்தும், ஆசீர்வதியும். ஏசுவின் நாமத்தில் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். எல்லாரும் சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே அவர் பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியாருடைய மாறாத பிரசன்னம் இன்றும் என்றும் கர்த்தர் தேவனை மூமாய் சந்திக்கிற நாள் வரையும் நம்மோடு, நம்முடைய குடும்பங்களோடு, நம்முடைய திருச்ச மக்கள் யாவரோடும் இருப்பதாக, ஆமேன். நாளிலே பிறந்த நாள், திருண நாள் காண்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிக்க விரும்புகிறேன். வீடுகளிலே பிறந்த நாள், திருண நாள் காண்கிற மக்கள், உங்களுடைய கரங்களை உங்களுடைய மார்பிலே வைத்து என்னோடு சேர்ந்து ஜெபியுங்கள். நல்ல தகப்பனே, இந்த நாட்களிலே பிறந்த நாளையும் திருமண நாளையும் பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் உங்களுடைய கிருபைகளை தாங்கப்பா. ஆண்டவர், ஆலயத்தில் ஜெபிக்க முடியாத நிலைகள் எந்த நோக்கத்துக்காக இந்த பூமியில் எங்களை அனுப்பினீரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுங்க. கடந்த ஆண்டு முழுவதும் கண்மணி போல காத்தீங்க. இவ்வளோ விபத்து நாச மோசங்கள் வந்தது, கண்மணி போல காத்தவர். நீ கொடுக்கிற ஒவ்வொரு நாளுக்கும் ஒரு அர்த்தம் உண்டு ஆண்டவர. நீ இந்த புதிய ஆண்டில் இன்னும் உம்மோடு அதிகமாக நெருங்கி வாழ கிருபை தாங்க. திருமண நாட்களை பார்க்கிற ஆண்டவரை குடும்பங்களுக்காக ஜெபிக்கிறோம். எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து இவர்களை ஒன்றாக்கி நீர் ஆண்டவரே. குடும்பங்களை கட்டுகிறவர் நீர், காக்கிறவர் நீர், அதை விரிவாக்குகிறவர் நீர் ஆண்டவரே. இந்த குடும்பங்கள் மூலமாக திருச்சபை கட்டப்படட்டும், தேசங்கள் கட்டப்படட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருவரும், ஒவ்வொரு கணவன் மனைவியும் ஆண்டவரே நல்ல கணவன் மனைவியாக, நல்ல பெற்றோர்களாக, நல்ல விசுவாசிகளாக, நல்ல பண்பாளர்களாக ஆண்டவரே, இந்த உலகத்துக்கு சாட்சி உள்ள ஒளி விளக்காக ஒவ்வொரு கணவன் மனைவியை மாற்றுங்கப்பா. மலைமேல் இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டான்னு சொன்னீரே. ஒவ்வொரு குடும்பங்களும் மலைமேல் இருக்கிற பட்டணங்களாய் மாற்றும் ஆசீர்வதிங்க. இந்த ஆண்டு முழுவதும் குடும்ப வாழ்க்கையிலே ஆசீர்வாதங்கள், மகிழ்ச்சி, ஆரோக்கியம் எல்லாவற்றையும் தாரும். சத்து கொண்டு வருகிற எல்லா குழப்பங்கள், சத்து கொண்டு வர எல்லா சலசலப்பு, சத்து கொண்டு வருகிற வீணான எல்லாதமான சந்தேகங்கள் இயேசுவின் நாமத்தில் சபிக்கிறோம். குடும்பங்கள் ஆஸ்வதிக்கப்படுவதாக, மகிழ்ச்சியும் வாழ்வும் சொந்தமாய் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ.